ஹாய் வியூவர்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல் ஆஃப் யூ? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் வந்து ஃப்ரேசஸ் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஃப்ரேசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேர்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அபவுட் டூ. அபவுட்னா நம்மளுக்கு தெரியும், ஏபி ஓயூடி, அபவுட்னா ஏறத்தாழ கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். டூ அப்படிங்கிறது வந்து அது ஒரு செப்பரேட் வேர்டு, அனதர் மீனிங். இட் கிவ்ஸ் அனதர் மீனிங். அபவுட் கிவ்ஸ் அனதர் மீனிங். பட் ரெண்டு சேரும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, அபவுட் டூன்னு வரும்போது இட் கிவ்ஸ் அ நியூ மீனிங். ஓகே, அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம. சோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஜாயின்ட் டுகெதர் அண்ட் கிவ் த நியூ மீனிங் தட் வி கேன் கால் அ ஃப்ரேசஸ். இந்த ஃப்ரேசஸ் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நவுன் ஃப்ரேஸ், சோ வெல்கம் டு சன்குமார் கிரியேஷன்ஸ் அகைன். சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் அபவுட் டூ, இட் மீன்ஸ் தட் டூ சம்திங். வென் வி ஆர் டூயிங் சம்திங், அதை வந்து நம்ம அபவுட் டூ அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், மீனிங் பார்த்தீங்கன்னா, டு பி ஆன் த பாயிண்ட் ஆஃப் டூயிங் சம்திங். ஏதாவது செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங்கில் வரும். அதாவது கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் அபவுட் டூ. எக்ஸாம்பிள், ஐ வாஸ் அபவுட் டு லீவ் வென் த ஃபோன் ரேங். அதாவது நான் கிளம்பிக்கிட்டு இருக்கிற டயத்தில் வந்து ஃபோன் கரெக்டாக பெல் அடிச்சுது அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். தொலைபேசி ஒலித்த பொழுது நான் வெளியேற வேண்டிய கட்டத்தில் இருந்தேன். அதாவது வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது தொலைபேசி அழைப்பு வந்தது அல்லது ஃபோன் ரிங் ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் அதை. அடுத்தது அக்கார்டிங் டு. அக்கார்டிங் டு அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும், சமோன் ஆர் சம்திங் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் மீனிங், ஆஸ் ஸ்டேட்டட், அட்டஸ்டட் பை, டிபெண்டிங் ஆன், இன் கன்ஃபர்மேஷன் வித் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் மீனிங்ஸில் வரும். குறிப்பிட்டிருப்பது போல, சான்றளிப்பின்படி, இதை பொறுத்தவரையில், ஆர் உறுதிப்படுத்துவதன் அடிப்படையில், அந்த மாதிரி மீனிங்கில் எல்லாமே நம்ம அக்கார்டிங் டு அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த ரென்ட்ஸ் ஆர் ஹை ஹியர் பட் தே வேரி அக்கார்டிங் டு வெதர் யூ வாண்ட் அ கார்டன். ஓகே, அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இங்கு வந்து வாடகை அதிகமாக இருக்கும், ஆனால் நீங்கள் தோட்டத்தை விரும்புகிறீர்களா என்பதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு அவர் விஷஸ்னா நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து, அக்கார்டிங் டு யுவர் ஒப்பீனியன் உங்களுடைய கருத்து பொறுத்து அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அக்கார்டிங் டு யுவர் விஷ் உங்களுடைய விருப்பப்படி அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்களில் அக்கார்டிங் டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஃபார். அக்கௌண்ட் ஃபார் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். மீனிங், டு எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் சம்திங். அதாவது காரணத்தை விளக்குதல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் அக்கௌண்ட் ஃபார் அப்படிங்கிறது வரும். எக்ஸாம்பிள், த பேர்ட் வெதர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த ஃபேக்ட் தட் அ ஃபியூ பீப்புள் கேம் டு த மீட்டிங். என்ன அர்த்தம் இதுக்கு? மோசமான வானிலையே குறைவான மக்கள் கூட்டம் வர காரணமாக விளங்குகிறது. ஸோ மக்கள் கூட்டம் வந்து ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. அக்கௌண்ட் ஃபார் எதனால் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, வெதர் கண்டிஷன், மழை பெய்யுது, கிளைமேட் ரொம்ப இதாக இருக்குது, அதனால் பீப்புள் க்ரௌட் இஸ் வெரி லெஸ் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ மோசமான வானிலையே குறைவான மக்கள் கூட்டம் வர காரணமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஆஸ்க் ஃபார். நம்மளுக்கு ஆஸ்க்னா என்னென்னு மீனிங் தெரியும், கேட்குறது. ஃபார் அப்படிங்கிறதும் மீனிங் தெரியும் நம்மளுக்கு, இதற்காக அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆஸ்க் ஃபார்னு வரும்போது நியூ மீனிங் வந்து ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். வேண்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வேண்டிக் கொள்ளுதல், கோருதல், அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஹியர் டு ஆஸ்க் ஃபார் மை மணி பேக். ஓகே, வாட் இஸ் த மீனிங்? எனது பணத்தை திரும்ப கோர நான் இங்கு வந்துள்ளேன். ஐ ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரேஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆஸ்க் ஃபார் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சாரி ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆஸ்க், சாரி, ஆஸ் ஃபார் ஆஸ் சம்மோன் இஸ் கன்சர்ன்ட். ஆஸ் ஃபார் அஸ் சம்மோன் இஸ் கன்சர்ன்ட், என்ன மீனிங் அதுக்கு? அக்கார்டிங் டு வாட் சம்மோன் திங்ஸ் ஆர் ஃபீல்ஸ். ஓகே, ஒருத்தருடைய கருத்தை பொறுத்து அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அஸ் ஃபார் அஸ் சம்மோன் இஸ், அஸ் ஃபார் அஸ் ஹீஸ் கன்சர்ன்ட் அப்படின்னா அவனுடைய விருப்பத்தை பொறுத்து, அவனுடைய கருத்தை பொறுத்து அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். ஒருவரின் எண்ணம் அல்லது உணர்வின் படி அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆஸ் ஃபார் அஸ் சம்மோன் இஸ் கன்சர்ன். இங்கே சம்மோன் அப்படிங்கிற இடத்துல நம்ம யாருடைய பேர்னாலும் போட்டுக்கலாம்,
ப்ரொனவுன் போட்டுக்கலாம், நேம் ஆஃப் த பீப்புளும் போட்டுக்கலாம் நம்ம. எக்ஸாம்பிள், ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஆம் கன்சர்ன்ட், இங்கே வந்து ஐ வந்திருக்கு பாருங்கள் சம்மன் பதில். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஆம் கன்சர்ன்ட் ஐ ஹவ் நோ ரீசன் டு வெயிட் ஃபார் ஹிம். ஓகே, அவனுக்காண்டி நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நான் எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. என்னை பொறுத்தவரை அவனுக்காக நான் காத்திருக்கேன்னு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவனுக்காக காத்திருக்க என்னிடம் எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன் ஐ ஹவ் நோ ரீசன் டு வெயிட் ஃபார் ஹீம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ் ஃபார், ஆஸ்க் ஃபார் பார்த்தோம், இப்போ ஆஸ் ஃபார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித் ரெகார்ட் டு ஆர் கன்சர்னிங் அந்த மாதிரி மீனிங் வரும். அதுக்கு என்ன மீனிங்னா அது தொடர்பாக அல்லது அது குறித்து அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஆஸ் ஃபார் த ப்ரொஜெக்ட் வி ஹாவ் டு அட்டெண்ட் அ மீட்டிங் டுமாரோ. ஓகே, ஆஸ் ஃபார் த ப்ரொஜெக்ட், அந்த மீட்டிங் பொறுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை வி ஹாவ் டு அட்டெண்ட் அ மீட்டிங் டுமாரோ, அட்டெண்ட் அ மீட்டிங் டுமாரோ அந்த மாதிரி சொல்லலாம். திட்டம் தொடர்பாக நாளை நாம் ஒரு சந்திப்பில் கலந்து கொள்ள வேண்டும். கரெக்டான மீனிங் வந்து அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ட் அப். ஓகே, ஆக்ட்னா நம்மளுக்கு மீனிங் தெரியும் இல்லையா, ஆக்ட்னா செயல் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், அப்னா மேல் அந்த மாதிரி ஒரு மீனிங். பட் ரெண்டும் சேரும்போது புது மீனிங் என்ன வருதுன்னா பிஹேவ் பேட்லி ஆர் காஸ் ட்ரபிள் அந்த மாதிரி சில மீனிங்ஸில் வரும். மோசமாக நடந்து கொள்ளுதல், சிக்கலை ஏற்படுத்துதல் அந்த மாதிரி சில மீனிங்ஸ் நம்ம சொல்லலாம் இதுக்கு. எக்ஸாம்பிள், ரவி காட் போர்டு இன் கிளாஸ் அண்ட் ஸ்டார்டட் ஆக்டிங் அப். ஓகே, அதுக்கு என்ன மீனிங் சொல்லலாம், ரவி காட் போர்டு இன் த கிளாஸ், இஸ் வெரி போரிங் இன் த கிளாஸ் ஆனால் ஸ்டார்டட் ஆக்டிங் அப். ரவி தனது வகுப்பறையில் சலிப்பு அடைந்ததால், அதாவது போர் அடித்ததுனால மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். ஹி ஸ்டார்டட் ஆக்டிங் அப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மோசமாக நடந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் லாங் ஆஸ். ஓகே, ஆஸ் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு, லாங்னாலும் மீனிங் தெரியும். பட் ஆஸ் லாங்கஸ்ங்கிறது புது ஃப்ரேஸ், நியூ மீனிங். ஆன் அ கண்டிஷன் ஆர் இஃப் அந்த மாதிரியே நம்ம கண்டிஷனில் சொல்லலாம். என்னும் நிபந்தனையின் பேரில், ஆம் ஆயின் என்ற நிலையில், இந்த மாதிரிலாம் மீனிங்கில் வந்து ஆஸ் லாங் ஆஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா, யூ கேன் டேக் திஸ் டாக் ஆஸ் லாங் ஆஸ் யூ ப்ராமிஸ் டு டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, ஸோ நீங்கள் இந்த நாயை கவனித்து கொள்வதாக உறுதி அளித்தால் நீங்கள் இந்த நாயை எடுத்து செல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம், பக்க வீட்டில் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போவோம், கவனிச்சுக்குவாங்க, நம்ம வர ஒரு 1 month ஆகும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூ கேன் டேக் திஸ் டாக் ஆஸ் லாங் ஆஸ் யூ ப்ராமிஸ் டு டேக் கேர் ஆஃப் இட். இந்த நாயை கவனித்துக் கொள்வதாக உறுதி அளித்தால் நீங்கள் இந்த நாயை எடுத்து செல்லலாம் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், சீக்கிரமாக அப்படி, எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ, எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அப்படின்னு சொல்லக்கூடியது சில மீனிங்ஸில் வரும். மீனிங் அட் த சேம் டைம் ஆர் அ வெரி ஷார்ட் டைம் ஆஃப்டர் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில். அதே நேரத்தில் அல்லது மிக குறுகிய காலத்தில், இதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக அப்படிங்கிற வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். எக்ஸாம்பிள், ஐ ஃபோன் மை ஃப்ரெண்ட் ஆஸ் சூன் ஆஸ் ஐ ஃபினிஷ்ட் மை டின்னர். ஆஸ் சூன் அஸ் ஐ ஃபினிஷ்ட் மை டின்னர்னா என்னுடைய சாப்பாடை முடித்த கையோடு நான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன் அந்த மாதிரி சொல்கிறோன்னு அந்த இதுதான் நம்ம வந்து ஐ ஃபோன் மை ஃப்ரெண்ட் ஆஸ் சூன் அஸ் ஐ ஃபினிஷ்ட் மை டின்னர். நான் எனது இரவு உணவை முடித்த உடனே என் நண்பனை தொலைபேசியில் அழைத்தேன். ஆஸ் சூன் அஸ்ங்கிற வேர்டு ஜென்ரலாக நம்ம வெரி ஆஃபன் வி ஆர் யூஸிங் திஸ் வேர்டு, அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் இது. ஓகே, இதை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் டூ அப்படிங்கிற வேர்டு தான், அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அபவுட் ஆர் ரிலேட்டிங் டு அந்த மாதிரி மீனிங்லலாம் வரும். ஸோ ஒரு விஷயம் பற்றி ஆர் ஒரு விஷயம் தொடர்பான அப்படிங்கிறதுக்கு ஆஸ் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஹி வாஸ் அன்சர்டன் ஆஸ் டு விச் ரோட் டு டேக். ஓகே, ஹி வாஸ் அன்சர்டன் ஆஸ் டு விச் ரோட் டு டேக், எந்த சாலையில் செல்ல வேண்டும் என்பது பற்றி அவருக்கு தெரியவில்லை. ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு 3 diversions வருது. ஸோ எந்த ரூட்டில் போகணும் கரெக்டாக அப்படின்னு நம்ம தெரியலன்னு சொல்கிறது தான் ஹி வாஸ் அன்சர்டன் ஆஸ் டு விச் ரோடு டு டேக் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆஸ் வெல் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு மீனிங் வந்து ஆல்சோ ஆர் டூ, மீ டூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ் வெல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். மேலும், கூட அந்த மாதிரி மீனிங்.
எக்ஸாம்பிள், ஐ பிளான் டு டேக் அ கம்ப்யூட்டர் கோர்ஸ் திஸ் சம்மர் ஆஸ் வெல். ஓகே, நான் இந்த கோடை காலத்தில் கணினி படிப்பையும் கூட படிக்க திட்டமிட்டுள்ளேன். கணினி படிப்பையும் கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ் வெல் ஆஸ். ஆஸ் வெல் மட்டும் பார்த்தோம், ஆஸ் வெல் ஆஸ் இன்னொரு ஆஸ் சேர்த்துட்டோம்னா அதனுடைய மீனிங் மாறுது. இன் அடிஷன் டு அல்லது ஆல்சோ அந்த மாதிரி மீனிங்கில் வரும். கூடுதலாக அல்லது அதனுடன் சேர்த்து மேலும் அந்த மாதிரிலாம் மீனிங்கில் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஷீ ஓன்ஸ் அ கார் ஆஸ் வெல் அஸ் அ மோட்டர் பைக். ஸோ அவன் காருடன் இருசக்கர வாகனத்தையும் கூடுதலாக வைத்திருக்கிறான் அப்படின்னு வைத்திருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. காரு அப்புறம் மோட்டர் பைக் ரெண்டுமே வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறோம், ஷீ ஓன்ஸ் அ கார் ஆஸ் வெல் அஸ் அ மோட்டர் பைக். அவள் காருடன் இருசக்கர வாகனத்தையும் கூடுதலாக வைத்திருக்கிறாள். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் சி பேக் அண்ட் ஃபோர்த். பேக் அண்ட் ஃபோர்த்னா மீனிங் டூ அண்ட் ஃப்ரோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், முன்னும் பின்னும் அந்த மாதிரி மீனிங் சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள், த ஆர்கியூமெண்ட் வென் பேக் அண்ட் ஃபோர்த் வென் பேக் அண்ட் ஃபோர்த் பிஃபோர் த ஜட்ஜ் மேட் அ டிசிஷன். நீதிபதி ஒரு முடிவை எடுக்கும் முன்பு விவாதமும் முன்னும் பின்னும் சென்றது அப்படிங்கிறத தான் த ஆர்கியூமெண்ட் வென்ட் பேக் அண்ட் ஃபோர்த் பிஃபோர் த ஜட்ஜ் மேட் அ டிசிஷன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பெட்டர் ஆஃப். ஓகே, இங்கே ஓ டபுள் எஃப் ஆஃப் வந்திருக்கு. பெட்டர்னால் நம்மளுக்கு தெரியும் மீனிங் வந்து. ஸோ நியூ ஃப்ரேஸ் மீனிங் டு பி இன் அ பெட்டர் கண்டிஷன் தேன் பிஃபோர். முந்தைய இருந்ததை விட இப்பொழுது மிகவும் சிறப்பான, மிகவும் நல்ல அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடியது சொல்லலாம். முன்பு இருந்ததை விட தற்போது ஒரு நல்ல நிலையில் இருத்தல் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், he would be better off working for a bigger company. Okay, what's the meaning? அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிவதால் முன்பு இருந்ததை விட தற்பொழுது ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். He would be better off working for a bigger company. Okay, அந்த மாதிரி மீனிங் சொல்லிக்கலாம். And the next sentence, next phrase is break down. பிரேக் டவுன் நல்லா தெரியும், ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேக் டவுன், அது லவ் பிரேக் டவுன். பிரேக் டவுன் அப்படிங்கிற வார்த்தை முறிவு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா. பிரேக்கப் அப்படின்னு சொல்கிறோம், பிரேக்கப்னு சொல்கிறோம். பிரேக் டவுன் அப்படிங்கிறது இப்போ பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகுது, காரு பைக்லாம் பிரேக் டவுன் சொல்கிறோம். டு சீஸ் டு ஃபங்க்ஷன், சீஸ்னா ஸ்டாப். ஓகே, டு சீஸ் டு ஃபங்க்ஷன், டு பிகம் வெரி அப்செட், செப்பரேட் இன் டு ஸ்மாலர் பார்ட்ஸ். ஓகே, ஸோ செயல்பாடு நிறுத்தம், மிகவும் வருத்தம் மறைதல், சிறு பாகங்களாக பிரித்தல், இந்த மாதிரிலாம் மீனிங்கில் வரும். செயல்பாடு நிறுத்தம் அப்படிங்கிறது நம்ம வி ஆர் யூஸிங் வெரி காமன் ஃப்ரேஸ் ஃபார் த பிரேக் டவுன் இன் ஆல் தி சென்டென்சஸ். எக்ஸாம்பிள், அவர் கார் சடன்லி ப்ரோக் டவுன் ஆன் தி ஹைவே. ஸோ பிரேக் டவுன் பாஸ்டன்ஸ் இஸ் அ ப்ரோக் ப்ரோக் டவுன் ஆன் தி ஹைவே அப்படின்னு போட்டிருக்கிறோம். எங்களது கார் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று செயல் இழந்தது அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் பிரேக்கப். ஸோ பிரேக்கப் தான் சொன்னேன், ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. மீனிங் டிஸ்இன்டக்ரேட் ஆர் டிஸ்பர்ஸ், டு புட் அன் எண்ட் டு சம்திங். ஓகே, அண்ட் பிரித்தல் அல்லது கலைத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், இந்த மாதிரி மீனிங்லாம் பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். த ஸ்கூல் கிளாஸஸ் ஃபார் திஸ் இயர் பிரேக்கப் இன் ஜூன். இந்த மீனிங் அதுக்கு, இந்த ஆண்டு பள்ளி வகுப்புகள் ஜூன் மாதத்தில் முடிவடைகின்றன அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ 17th இஸ் கேம் அட். ஓகே, கேம் அட் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அட்டாக் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வருது. தாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் கேம் அட். கேம்னா வர்றது அப்படின்னு ஒரு மீனிங் நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே கேம் அட் ரெண்டு ஜாயின் ஆகும்போது இந்த ஃப்ரேஸ் நியூவாக ஒரு மீனிங் நம்மளுக்கு புது அர்த்தத்தை கொடுக்குது, அதை தான் தாக்குதல்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஆஸ் ஐ பேக்ட் அவே ஹீ கேம் அட் மீ வித் அ நைஃப். ஓகே, வாட்ஸ் த மீனிங், நான் பின்வாங்கும் பொழுது அவர் என்னை கத்தியால் தாக்க வந்தார். தாக்குதல், ஓகே, அட்டாக். ஸோ ஆஸ் ஐ பேக்ட் அவே, நான் பின்னால் போகும்போது பின்வாங்கும் பொழுது ஹீ கேம் அட் மீ வித் அ நைஃப் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். தென் த நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் வி கேன் சீ ஹியர், கேரி அவுட். ஸோ கேரி அப்படின்னா ஒரு மீனிங் இருக்குது, அவுட்னா ஒரு மீனிங். பட் வென் தீஸ் டூ வேர்ட்ஸ் ஜாயின்ட் டுகெதர் இட் கிவ்ஸ் அ நியூ மீனிங். ஸோ என்ன மீனிங், டு டூ சம்திங், டு அக்கம்ப்ளிஷ் சம்திங் அந்த மாதிரி சொல்லலாம். ஏதாவது ஒன்றை செய்தல், ஆர் ஒன்றை வெற்றிகரமாக செய்து முடித்தல் அல்லது சாதித்து காட்டுதல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கேரி அவுட் சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஹி ஹேஸ் அபிலிட்டி டு கேரி அவுட் பிக் பிளான்ஸ்.
He has the ability to carry out அவர் பெரிய திட்டங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் திறன் உள்ளது. அவருக்கு பெரிய திட்டங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் திறன் உள்ளது அப்படின்னு சொல்கிறது தான் செய்து முடிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கேரி அவுட் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் நம்ம சொல்கிறோம். கமான், ஓகே, ஸோ ஹரி ஆர் கோ ஃபாஸ்டர் அப்படிங்கிறது தான் கம் ஆன் அந்த மாதிரி சொல்கிறோம். விரைந்து செல்லுங்கள் அல்லது வேகமாக செல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். Come on, if you don't hurry, we are going to be late. அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. சீக்கிரம் வா, சீக்கிரம், விரைவாக நீ புறப்படவில்லை, நீ விரைவாக புறப்படவில்லை எனில் நாம் தாமதமாக செல்ல நேரிடும், நம்ம லேட்டாக தான் போவோம், சீக்கிரம் வா அப்படின்னு கமான் ஃபாஸ்ட் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அதுதான் இந்த ஃப்ரேஸ்க்கு மீனிங் கமான் அப்படிங்கிறது. ஸோ கம் அப், அதே கம் ஆன் சொன்னோம், கம் அப் அப்படின்னா டு ஹேப்பன் அன்எக்ஸ்பெக்டட்லி. அன்எக்ஸ்பெக்டட்லினா எதிர்பாராத விதமாக நடத்தல், எதிர்பாராமல் நடக்கிறது தான் கம் அப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஷீ ஜஸ்ட் கேம் அப் டு மீ அண்ட் ஸ்லாப்ட் மீ. நான் சற்றும் எதிர்பார்க்காத போது அவள் என்னை அறைந்து விட்டாள் அப்படிங்கிறத தான் கம் அப் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ கம் அப் வித், அதோட வித்துங்கிற ஒரு வேர்டு நம்ம சேர்க்கிறோம் ப்ரிபோசிஷன். பார்த்தீங்கன்னா டு சஜஸ்ட் அன் ஐடியா ஆர் பிளான், ஓகே, டு சஜஸ்ட் அன் ஐடியா ஆர் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு யோசனை அல்லது திட்டத்தை பரிந்துரைத்தல், சஜஸ்ட்னா பரிந்துரைத்தல், சொல்லுதல், கருத்து தெரிவித்தல், அதை தான் சஜஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ ஒரு யோசனை அல்லது திட்டத்தை பரிந்துரைத்தல். எக்ஸாம்பிள், ஷி ஹாஸ் கம் அப் வித் சம் அமேசிங் ஸ்கீம் டு டபுள் ஹை இன்கம், ஓகே, வருமானத்தை இரட்டிப்பாக்குறதுக்கு நல்ல திட்டத்தோடு வந்தான்னு சொல்கிறது தான். ஸோ அவள் வருமானத்தை இரட்டிப்பாக்க சில அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்துள்ளாள், அதை தான் ஷி ஹாஸ் கம் அப் வித் சம் அமேசிங் ஸ்கீம் டு டபுள் ஹை இன்கம் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஃப்ரேஸ் பார்த்தோன்னா டீல் வித், ஓகே, ஸோ மீனிங் ஹேண்டில் எஃபெக்டிவ்லி, டு டேக் ஆக்ஷன் அபவுட் சம்திங், டு கன்சர்ன் சம்திங் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். திறம்பட கையாளுதல், நடவடிக்கை எடுத்தல், கவலை கொள்ளுதல், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டீல் வித் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஷி இஸ் யூஸ்டு டு டீலிங் வித் டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ், ஓகே, கடினமான வாடிக்கையாளர்களை திறம்பட கையாள்வதற்கு அவள் பழகிவிட்டாள், ஓகே. ஸோ ஷி இஸ் யூஸ்டு டீலிங் வித் டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ், ஓகே. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் எண்ட் அப். எண்ட் அப் மீன்ஸ் வாட் இஸ் அ மீனிங்? To finally be in a particular place or situation, okay? இறுதியாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்லது சூழ்நிலையில் இருத்தல் அந்த மாதிரி தான் end up-னு சொல்கிறோம். We ended up going to a restaurant after the movie last night, okay? நேற்று இரவு திரைப்படத்திற்கு சென்ற பிறகு இறுதியாக நாங்கள் உணவகத்திற்கு சென்றோம். So the next one you can see here. Find out, the last one is the find out, meaning to learn or discover something. ஏதேனும் ஒன்றை பற்றி கண்டறிதல் அல்லது கற்றுக்கொள்ளுதல், அதுதான் ஃபைண்ட் அவுட் அந்த அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஹவ் டிட் யூ ஃபைண்ட் அவுட் அபவுட் திஸ் பிளேஸ், இந்த இடத்தை பற்றி நீங்கள் எவ்வாறு கண்டறிந்தீர்கள் அப்படிங்கிறத ஹவ் டிட் யூ ஃபைண்ட் அவுட் அபவுட் திஸ் பிளேஸ் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ Thank you very much for all of you. Thank you for watching. The video pidichirundha kandipa like pannunga, share pannunga, comment pannunga. Ungaludaiya suggestions kandipa comment pannunga. Pidichirundha unga friends ku ellam share pannunga. Thank you. Bye bye. We can meet in the next video with a new lesson. Until then, bye, take care. This is your Senthil Kumar.